வணக்கம். சேகர், சென்னை, திருவொற்றியூர். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது ஹோண்டா ஆக்டிவா 5G, அதனோட ஃபுல் சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான வீடியோன்னு சொல்லலாம். வண்டி வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லாமல் தான் வந்தது. பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கெலாம் வந்து ரொம்ப லுக்காக இல்லை, அவுட்லுக்கெலாம் ரொம்ப ஃபேடான பெயிண்டிங், இதெல்லாம் ரொம்ப ஃபேடான ஸ்டேஜில் தான் வந்தது. ஸோ இது அப்படியே வந்து புது வண்டி போல் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான கரு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரி மாற்றணும், அதே நேரத்தில் இதில் எந்த விதமான கென் பெயிண்ட்டும் பண்ணாமல், அதாவது ஸ்ப்ரே பெயிண்ட் கென் பெயிண்ட்டு பண்ணாமல் டின் பெயிண்ட்டு அதுலேயே வந்து நம்ம செஞ்சு இது போல் புதுசு போல் மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு. தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அருமையாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா வாங்க, இது போல் புதுசு போல் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் விஷயம். என்னோடய நண்பர் ஒருத்தர், நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான், அவரோட ஃப்ரெண்டு இவர். அவர் முதல் முறையாக நம்மக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி முதல் முறையாக வந்திருக்காரு. ஸோ அதனால் இந்த வண்டியை சரியாக ஓடலைங்க, அப்படியே நிற்குது, ப்ராப்ளம் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே, சரி பண்ணித்தரேன் சார், எல்லாமே பார்த்து பக்காவாக பண்ணித்தரேன் அப்படின்னே. சார் முதல் முறையாக வந்திருக்காரு, வண்டியை வந்து அவருக்கு ரொம்ப அவர் எதிர்பார்க்காத விதமாக பிரமாதமாக பண்ணித்தரணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணி கொடுப்போம், பிரமாதமாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். வண்டி ஓட்டுறது மட்டும் பிரமாதமாக இருந்தால் பத்தாது, வண்டி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக பண்ணித்தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த வகையில் இந்த வண்டியை எப்படியாவது வண்டி புதுசு போல் ஆக்கி கொடுக்கணும், அதே நேரத்தில் வண்டி ஓட்டுறதுக்கும் சுகமாகவும் சொகுசாகவும் அருமையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். சார் ரெண்டுமே பண்ணித்தரணும், வண்டி ஓட்டுறதுக்கும் சூப்பராக பிரமாதமாக இருக்கணும், வண்டி பார்க்குறதுக்கும், வண்டி டல்லாக இருந்தது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதே போல் செய்யணும் அப்படின்றதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்களை பெயிண்டிங்கை டின் பெயிண்ட்லேயே செஞ்சு இதை ரொம்ப செலவில்லாமல் பண்ணித்தரணும் அப்படின்னு யோசித்தேன். மொத்தமே இந்த டின் பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 750 ரூபா 800 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுலேயே இதை 700 ரூபா 800 ரூபா ரேஞ்சிலேயே வண்டியை புதுசு போல் மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு பிரமாதமாக செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ அது ஒரு மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். அது வண்டி ஓனர் அசந்துட்டாங்க, நான் வண்டி நல்லா ஓடனா போதும்னு நினச்சேன், நீங்கள் பார்க்குறதுக்கும் பிரமாதமாகி கொடுத்துட்டீங்க, ஓட்டுறதுக்கும் பிரமாதமாகி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. ரொம்ப பெருமையாக ரொம்ப வாழ்த்தி பேசினாங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல வேலை செஞ்சுருக்கோம், ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. இதில் ஃபோர்க் ப்ராப்ளம் என்ஜினில் பார்த்தீங்கன்னா மற்றபடி ஒன்றும் இல்லை, என்ஜினில் மற்ற எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு கிளச் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்னெட் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடணும், அது ரெண்டு ஒர்க்கு தான் என்ஜினில். மற்றபடி ஆஸ் யூஷுவல் கார்பரேட்டர், பிரேக்கு இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். ஃபோர்க் ப்ராப்ளம், ஃபோர்க் மட்டும் கட்டிட்டு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபோர்க்கில் கொஞ்சம் கட்ட கடக்குனு சத்தம், ஃபோர்க் பால்ஸு, இந்த ரேசர் இதெல்லாம் போயிடுச்சு, ஸ்டாப்பர்லாம் ப்ராப்ளம். ஸோ அதனால் ஃபோர்க்கு கழட்டிட்டு ரெண்டு சாக் ஆப்சர் போயிடுச்சு ஃப்ரண்ட்டில், அது புதுசு மாற்றியாச்சு. பேக்கில் கூட புதுசு சாக் ஆப்சர் தான், அதையும் புதுசு மாற்றுறோம். அதுக்கப்புறம் மற்ற இதர ஸ்பேர்ஸ் எல்லாமே, கேபிள், மற்றபடி பிரேக் ஷூ, என்ஜின் ஆயிலு, கியர் பாக்ஸ் ஆயிலு, அப்புறம் ஏர் ஃபில்டர், ஸ்மால் ஃபில்டர், இப்படி எல்லாமே மாற்றதான் வச்சுருக்கோம். முக்கியமான பார்ட்ஸ், வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கான முக்கியமான பார்ட்ஸ்லாம் மாற்றி கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தான். ஆனால் ஜென்ரல் சர்வீஸ்லேயே கொஞ்சம் ஃபுல் சர்வீஸ் போல், ஜென்ரல் சர்வீஸை விட கொஞ்சம் பெருசாக ஃபுல் சர்வீஸு. வண்டியை இது போல் புதுசு போல் பண்ணித்தரணும், ஓட்டுறதுக்கும் பிரமாதமாகி கொடுத்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். சரி, முதல் முறையாக வந்திருக்காரு, நல்ல அவர் பாராட்டுற விதமாக வண்டி செஞ்சு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். சரி அதே போல் செஞ்சு கொடுத்தா அவர் எதிர்பார்க்கவே இல்லை, கனவில் கூட நினைக்கலங்க இந்த மாதிரி மாற்றி குடிப்பீங்கன்னு. நான் ஆச்சரியமாகிடுச்சு, என் வண்டி தானே இதுன்னு எனக்கு சந்தேகமாகவே ஆகிடுச்சு, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஸோ இதுதான் அந்த வாங்கின ஸ்பேர் பார்ட்ஸ்லாம், இதெல்லாம் அந்த வண்டிக்கான மாற்றுறதுக்கான வாங்கின ஸ்பேர் பார்ட்ஸுங்க. ஸோ அதெல்லாம் மாற்றுறது எப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஹேண்டில் பாரு, பேட்டரி சார்ஜ் ஓடிட்டுருக்கு, கிளட்ச் கழட்டி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். கிளட்சில் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன வேலை தான், மேஜராக எதுவும் மாற்றலை, சும்மா சின்ன சின்ன அந்த யூபுஷ்ஷு, அப்புறம் கிளச் ரப்பரு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாற்றிருக்கு. பிரேக் கேம்லாம் ஃபுல் ஜாமு, வண்டி ரொம்ப நாளாக சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு. பண்ணியிருக்காரு,
ஆனால் சரியாக அமையல ஏதோ அவருக்கு. ஸோ அதனால் அப்படியே ஓடிட்டுருக்கு. க்ளீனிங் ஒர்க் நடக்குது. கிளச்சு வந்து இப்போ க்ளீனிங் ஒர்க்கு, நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கிளச்சை ரீசெட்டிங் பண்ணிக்கலாம், அசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இது பேக் சாக் ஆஃப்சரு, பேக் சாக் ஆஃப்சர் புதுசு போட்டாச்சு. ஃப்ரண்ட் சாக் ஆஃப்சரும் புதுசு. லிங்க் புஷ்ஷு ஃபோர்க்கில் வர லிங்க் புஷ் புதுசு. க்ரீன் புஷ் அது சாக் ஆஃப்சர்லேயே வந்துடும். பேக்கில் கொஞ்சம் கியர் பாக்ஸ் ஆண்டா கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நான் பெயிண்டிங் பண்ணுற எந்த விஷயத்தையும் காட்டல. வண்டி பிரித்தது, அதுக்கப்புறம் அசம்பிளி செஞ்சது, அது மட்டும்தான் காட்டியிருக்கேன். இதில் நல்ல கூர்மையாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பார்ட்ஸும் காட்டும் போதும் அது ஒரு டல் ஸ்டேஜில் இருக்கும். திரும்ப அதை மாட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ரொக்கம் என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசம் இருக்க மாதிரி இருக்கும். அது ஃபைனல் ஃபினிஷிங்கில் தான் வண்டியோட மொத்தமான ஒரு அழகும் தெரிய வரும். இது வந்து கேட்ச் லாக்கு, சீட் லாக் இருக்குங்களா, அது கேபிள் கட் ஆகிடுச்சு, அது வர புதுசு மாத்திரம். கேட்ச் லாக் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தால் கட் ஆகிட்ருக்கோம், லாக் திறக்கிறதுக்கே கஷ்டமாகிட்ருக்கோம். வீல் கவரு, ஃப்ரண்ட்டு பாடியோட கவரு, இதெல்லாம் டல்லாக இருக்குது. இந்த டல்லெலாம் வந்து டல் பிளாக் பண்ண போகிறோம். பிளாக்லேயே டல் பிளாக் பண்ணோம்னா ஒரிஜினல் போல் புதுசு போல் அப்படியே மாறிடும். ஆனால் பெயிண்ட் அடித்து தான் நான் காட்டல உங்களுக்கு. இதில் உங்களுக்கு அது வித்தியாசமாக இருக்கட்டும், பார்க்குறப்ப ஒரு இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேலை செஞ்ச எல்லா விதமான வேலைகளையுமே காட்டியிருக்கிறேன், பெயிண்டிங் பண்ணது மட்டும் உங்களுக்கு காட்டலை இதில் நான். எனக்கு கொஞ்சம் இதுக்கு முதன்ன வந்து நாங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் உடம்புக்கு ஒத்துக்கலை, சுவாச பிரச்சனை திண்ணர் வந்து ஒத்துக்கலை. ஸோ அதனால் வந்து அதை நிப்பாட்டிட்டோம். சரி, இந்த கஸ்டமருக்கு சரி பண்ணித்தரணும் அப்படின்னால ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லைன்னா கூட டென் பெயிண்ட் இல்லை கூட அட்லீஸ்ட் டின் பெயிண்ட் பண்ணியாவது இந்த வண்டியை புதுசு போல் மாற்றி கொடுக்கணும். நம்ம பண்ணித்தரது தொடர்ந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு பிரமாதமாக ஓடணும் வண்டி, பார்க்குறதுக்கு அவர் வண்டியான்னு கேட்குற அளவுக்கு மாறணும் அப்படின்றதுனால ரொம்ப விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தோம். அதே போல் வண்டியும் நல்லா அமைஞ்சிது, அவருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, சந்தோஷமாக லேபர் கொடுத்தாரு, ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. அவருக்கு காயில் வந்து ரொம்ப ரஸ்ட்டாக இருந்தது, கிளச் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போது காயில் ஒர்க்கு எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. மேக்னெட்லாம் சுத்தமாக பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்ஜின் ஆயில் புதுசாக மாற்றிடுறோம், பல ஆயில் எடுத்துட்டோம், ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, எடுத்துகிட்டு மாற்றியாச்சு. இதெல்லாம் மாற்ற வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸுங்க, இதெல்லாம் அடுத்து மாற்ற வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸுங்க, பிரேக் யோக்கு, கிரிப்பு, அப்புறம் ஸ்பீடோமீட்டர் கிளாஸ் போயிடுச்சு, அப்புறம் ஸ்பீடோமீட்டர் அந்த பேனல் இருக்குங்களா அந்த பேனலும் போயிடுச்சு. ஸோ அதுவும் புதுசு மாற்றிட்டோம். இது ரெண்டு இருக்குது, இதில் மெயினாக பார்க்குறதுல புதுசு ஏர் ஃபில்டர் புதுசு, ஸ்மால் ஃபில்டர் புதுசு. கவர் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம், இது இப்போ பாலிஷ் போடலை, ஸோ அதனால் தெரியாது. இண்டிகேட்டர் ஃபுல்லாக வெளுத்து போச்சு ஃப்ரண்ட்டில், ஸோ அதனால் ரெண்டு இண்டிகேட்டர் புதுசு மாற்றிடுறோம். அப்புறம் அந்த மாஸ்க்கு, அது ஒரு கோல்டு கலந்த மாம்பழ கலரு, அந்த மாஸ்க் வந்து கீழே ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு, நிறைய இடத்துல உடஞ்சிடுச்சு, ஃபிட்டிங் ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் மட்டும் அதை மட்டும் எடுத்துகிட்டு வேறு புதுசு போட்டோம். அது 1100 சம்திங் அப்படி வருது, ஒரிஜினலே ஹோண்டாவோட ஒரிஜினலே போட்டோம். எல்லா இடமும் உடஞ்சிடுச்சு சார், அது ரீஒர்க் பண்ண முடியாது, ஃபைபர்லாம் ஒட்ட முடியாததுனால புதுசு போட்டோம். ஹெட்லைட்டு இண்டிகேட் ரெண்டுமே புதுசு, ஹெட்லைட் பழசு தான், இண்டிகேட் ரெண்டு மட்டும் ஃப்ரண்ட்டில் புதுசு. இண்டிகேட்டர் ஏறிதான் செக் பண்ணுறோம், பெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம். இது ஃபைனல் ஃபினிஷிங் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்கக்கூடாதுன்றதுனால அது ஃபினிஷிங் காட்டுறோம். இது பாடியில் வர பட்டி, அந்த பேனல் பட்டி வந்து அதில் இல்லவே இல்லை, சுத்தமாக காய கட்டி போயிட்டு இருந்ததில்ல, எடுத்து போட்டிருக்காங்க, டேமேஜ் ஆகிடுச்சுன்னு, அதையும் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபினிஷிங்க்கு வந்தாச்சு இப்போது. வண்டி மிகவும் அருமையாக புது வண்டி போல் ஒரு லுக்குக்கு வந்துடுச்சு, பார்ப்பதற்கு சூப்பராக புது வண்டி போல் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குது, என்ன அப்படின்னா நம்பர் பிளேட் மாற்றலை. அவர்கிட்ட சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இல்லை சார் நான் அலுமினியம் டை பிளேட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன், அது ரெடி ஆகிட்டுருக்கு, நீங்கள் வண்டி கொண்டு வாங்க நான் மாட்டித்தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது மட்டும் நாங்கள் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார், அதே போல் செய்யுங்க, அங்கேயே மாட்டிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, இதுவரைக்கும் நான் எடுத்த என்னோடய வேலைகள் வரைக்கும் நான் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ரொம்ப குறைந்த செலவில் நிறைந்த ஒரு திருப்தியை கொடுக்குற விதமாக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். அதுவரை மட்டும் வண்டி பிரமாதமாக வந்திருக்கு, வண்டியோட டிரைவிங் பண்ணால் அப்படியே வெண்ணெய் மாதிரி ஸ்மூத்தாக பிரமாதமாக சுகமாக அருமையாக இருக்குது. உங்கள்கிட்டையும் பழைய வண்டிகள் இருந்தால் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களாலேயும் இது போல் செய்ய முடியும், பிரமாதமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.